இவர் தருண், இவர் பிரவேகா. நாங்கள் வத்த சேவர். நாங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுல, 3 வருஷம் ஆ 3 வருஷமாக ஊர் சுற்றிக்கிட்டு பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முதல்ல வந்து ஒசூர் அப்படிங்கிற ஊரில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தோம். அப்போ தான் பாட்டு பண்ண ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் வந்து கட்டடக்கலை படிச்சுட்டு இருந்தோம். கட்டடக்கலை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, பாட்டெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு தருண் வந்து மதுரை போக வேண்டியதாக இருந்துச்சு, நான் சென்னை வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் தருண்கிட்ட ஃபோனில் சொல்கிறேன், தருண் எங்கிட்ட ஃபோனில் திருப்பி பாட்டாக பாடுறான். அது என்ன பாட்டுனா, நீ சக்கார மாறி முத்து மூக்கு வழிய புகைய விட்டு மிதி வண்டிய வச்சுக்கிட்டு சிரிக்கிறா, நரச்ச முடிநாக தம்மா நான் 10 கிலோ நகைய போட்டு ஜிகு 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 ஜிகுன்னு சிரிக்கிறா. நகையும் மின்னுது புகையும் வெளுக்குது, இத ரெண்ட தவிர சிரிப்பு என்ன, ஏதோ பண்ணுது ஏதோ பண்ணுது. எப்படி சிரிச்சாங்க தரம்? கெக்க வெக்க 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 கா கெக்க வெக்க கெக்க வெக்க கெக்க வெக்க கெக்க வெக்க கெக்க வெக்க கெக்க வெக்க கா கா கா. வந்தானே 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 ரானே தனனானே தந்தன்னானே தந்தானே வடக்கு தெரு வரதம் மாமா நேத்தி நிறைய நாமத்தை போட்டு குடு குடுன்னு உள்ளட்ட ஓட்டி சிரிக்கிறா, பக்கத்தாத்து பங்கஜ மாமி மூஞ்சி நிறைய மஞ்சள் பூசி வாச தெளிச்சு கோலம் போட்டு சிரிக்கிறா. உள்ளத்தைக்குது வாசல் அழைக்குது, இத ரெண்ட தவிர சிரிப்பு என்ன, ஏதோ பண்ணுது ஏதோ பண்ணுது. கெக்க வெட்ட 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 கா கெக்க வெட்ட கெக்க வெட்ட கெக்க வெட்ட கெக்க வெட்ட கெக்க வெட்ட கெக்க வெட்ட கா கா கா. அதுக்கப்புறம் ஸோ இது ரெண்டும் இது நடந்துச்சு. நாங்கள் மதுரையில் இதை பார்த்து செம சந்தோஷமாயிட்டோம், மதுரையிலையும் சென்னையிலையும். அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு பேர் ஹொசூர் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ நாங்கள் படிக்க திருப்பி ஹொசூர் போனோம். ஹொசூரில் வந்து ஹொசூர் வந்து சூப்பரான ஒரு ஊர். அதாவது நீங்கள் வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்காக இருக்கும், சுற்றி நிறைய வெளியே இருக்காது, ஆனால் ஹொசூரில் நிறைய வெளி இருக்கும். ஸோ அதே மாதிரி சுற்றி ஒரு மலை மாதிரி, ஒரு ஊர்லேயே 2-3 மலை இருக்கும். ஸோ அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்படியே அங்கே தெங்கனி கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த தாண்டி போகும்போது ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே நானும் தருணும் ஒரு நாள் அப்படியே ஓரமாக ஒதுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போன போது என்ன ஆகுது, அங்கே ஒரு பன்னிக்குட்டி ஓரமாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. நாங்கள் அந்த பன்னிக்குட்டியை பார்த்து கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது சாதாரணமாக இருக்கிற பன்னிக்குட்டியில் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன்னு கேட்கும்போது, ஹே நான் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கே கூட எங்களை தனியாக விட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பன்னிக்குட்டி எங்ககிட்ட கேட்டுச்சு. ஏன் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திருப்பி அந்த பன்னிக்குட்டி கிட்ட கேட்கும்போது அது சொல்லுது, டேய் இங்கே எங்கள் மாநாடு நடக்குதுடா அப்படின்னு சொல்லிச்சு. மாநாடா இங்கே காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு அப்படியே இலையெல்லாம் விரித்து அந்த சைட் பார்த்தா அப்படியே இந்தியாவில் இருக்கிற எல்லா மிருகங்களும் அங்கே அப்படியே கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கய கய கயன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் அப்படியே பன்னிக்குட்டி ஓடி போயிடுச்சு, நாங்களும் பின்னாடி போய் பார்க்குறோம் என்ன அப்படின்ட்டு. எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய விலங்குங்கிறது அழிஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுனால ஒரு புது தேசிய விலங்கு தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எலெக்ஷன் மாதிரி அந்த இடத்துல விலங்குகளுக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு விலங்கும் ஒரு மாதிரி பேசுது, ஒரு மாதிரி கத்துது, எந்த விலங்கு பேசுறதும் எந்த விலங்குக்கும் புரியல. அப்புறம் என்னாகுது, திடீர்னு ஒரு கர்ஜனை சிங்கம் வந்து ஸ்டேஜில் ஏறி நின்று, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் வாழணும்னா அடிப்படையில் காட்டுக்கு தேவை தண்ணி, நான் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தண்ணி தரேன், நீங்கள் வந்து என்ன ஜெயிக்க வச்சுருங்களா, நான் தேசிய விலங்கு ஆகிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சிங்கம் கேட்குது. உடனே எல்லா விலங்கும் பேசிக்கிட்டு சரி இவரை வந்து தேசிய விலங்கு ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை தேசிய விலங்கு ஆக்குதுங்க. உடனே சிங்கம்
ஜெயித்த உடனே ஒரு ஃபோன் போட்டுது, உடனே ரெண்டு கோலா கம்பெனி வேன் வந்து சைடில் நிற்குது, எல்லாருக்கும் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க எல்லா விலங்குக்கும். இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெளிவாக புரிய வந்துச்சுன்னா, குளத்தில் முளைக்கும் பூவை எடுத்து, குளத்தில் முளைக்கும் பூவை எடுத்து நதியின் நடுவில் நட்டு வச்சா, நதியின் நடுவில் நட்டு வச்சா நதியின் வேகம் தாளாம, நதியின் வேகம் தாளாம பூ அடிச்சு போகும். இந்த காட்டுக்குள்ள பார்க்கும்போது இது நடந்துச்சு. இது நடந்தவுடனே எல்லா விலங்குகளும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சம குழப்பம். உடனே நாங்கள் அப்படியே காட்டு வழியாக ஒரு இடத்துக்கு போனோம். தேனி பக்கத்தில் மேகமலான ஒரு இடம். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் இருட்டு. எங்களுக்கு எப்போ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்தாலும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியாமல் அந்த மாதிரி இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் அவங்ககிட்ட பேசினாலோ இல்லை அவங்க கதை சொன்னாலோ எங்களுக்கு பயங்கர ஆறுதலாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டு மேகமலை மேலே நின்றுக்கிட்டு ஒரு பாட்டு பண்ணோம். அந்த பாட்டு தான் இது. மேகமலை காட்டுக்குள்ள ஒரு நின்ன ஆலமரம், ஆலமர வேற போல ஒட்டி கொண்ட நீயும் நானும். ஆலமர நிழலோட ஒட்டி போகும் அந்த வழி, ஒத்தையடி பாதையில ஒதுங்க நீயும் நானும். பாதையின் முடிவுல நதி ஒண்ணு நடக்குது, நீ சொல்லும் கரையில காலம் ஓடுது. மேகமலை காட்டுக்குள்ள ஒரு நின்ன ஆலமரம், ஆலமர நேர போல ஓட்டிக்கொண்ட காணக இருட்டுக்குள்ள கண்ணு மட்டும் எரியுது, இருந்தவும் முகத்துல பொண்ணு மட்டும் வெளு. பத்த வச்ச சுருட்டுக்குள்ள நினைப்புற நினைஞ்சோமே, புகையெல்லாம் மறையுது நினைவுகள் கா
சாயல சூரிய விடியுது இரவின் சாகல மேகமலகத்துக்குள்ள உடனின் அலமரும் அலமர வேற போல ஒட்டிக்கொண்ட நீ நானும் அலமர வேற போல ஒட்டிக்கொண்ட நீ நானும் அலமர போல இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் தெளிவடைஞ்சு திருப்பி ஹொசூருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஹொசூருக்கு வந்துட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரே, ஹொசூருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கடை இருக்கும். அந்த வடக்கடையில் மூணு வடை வந்து 10 ரூபா. அந்த வடையில் லைக் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த வடை. நானும் தரணும் இன்றைக்கி போய் நல்ல ஊரில் சுற்றிட்டு வர வந்துருந்தோம் இல்லையா, அதனால நிறைய வடை தின்னுட்டோம். நிறைய வடை தின்னுட்டு நேராக கொஞ்சம் அந்த அக்கா வேற செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க, அந்த மாதிரி நாங்கள் நிறைய வடை சாப்பிட்றோன்ட்டு உடனே என்கிட்ட ஒரு இன்னொரு 10 வடை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த 10 வடையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒசூர் ராயக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, அந்த கிரவுண்டில் போய் அந்த வடையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு யாராச்சும் வந்து சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு காக்கா வந்துச்சு, நேராக அந்த வடைக்கு எதிர்க்க நின்றுக்குச்சு. நின்றுட்டு அதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கிறதே அந்த காக்கா பார்த்துட்டு யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. உடனே அதான் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் கட்டடக்கலை படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து ஹொசூரில் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கட்டடக்கலை படிக்கிறீங்களா, இருங்க இருங்க உங்ககிட்ட தான் நான் ஒரு கேள்வி கேட்கணும்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா எங்ககிட்ட ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. அந்த பாட்டு தான் இது. நான் தொலைச்ச வயலில் முளைச்ச இந்த கட்டடம் காரணம் இல்லாம என்ன பார்த்து முறைக்குது. நான் தொலைச்ச வயலில் முளைச்ச இந்த கட்டடம் காரணம் இல்லாம என்ன பார்த்து முறைக்குது. என் வீடு இருந்த ஆல மரத்தை வெட்டி நான் போகும் வழியெல்லாம் தடையா கிடக்குது. டே மக்கா இந்த பூமி உனக்கு தானா, டே மக்கா பூமி உனக்கு மட்டும்தானா, டே மக்கா இந்த பூமி உனக்கு தானா, நடக்க வெட்டி உன் கூட நடக்கவா. உனக்கு தானா, டே மக்கா பூமி உனக்கு மட்டும்தானா, டே மக்கா இந்த பூமி உனக்கு தானா, ரக்க வெட்டி உன் கூட நடக்கவா. அழுதாலும் கவிதா பாடுனாலும் காதுல காக்கானதா கேட்கும் கேட்கும் கேட்கும். டே மக்கா இந்த பூமி உனக்கு தானா, டே மக்கா பூமி உனக்கு மட்டும்தானா, டே மக்கா இந்த பூமி உனக்கு தானா, ரக்க வெட்டி உன் கூட நடக்கவா. காக்கா எங்களை பார்த்து சமாசிங்கமா கேட்ட உடனே எங்களுக்கே பயங்கர குழப்பம் வந்துருச்சு. நம்ம எதுக்கு இதை படிக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நடந்து நடந்து போய்கிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது ஒரு டீ கடை வந்துச்சு, அந்த ஹொசூர் பெங்களூர் ரயில்வே அந்த சாரி ரயில்வேல ஹைவேல ஒரு டீ கடை வந்துச்சு. அந்த டீ கடையில் வந்து இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தேன், நான் தருண்ட்ட தருண் எங்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தான், ஏ என்னடா பண்ணுறது நம்ம இதை படிக்க வேறு வந்துட்டோம், 5 வருஷம் படிச்சிட்டோம், இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்ப்பா புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, எங்கிட்ட சொல்லுங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் வந்து உங்களுக்கு
சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொன்னார். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு சூப்பராக செம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தாடியெல்லாம் செமையாக இங்கே ட்ரிம் பண்ணிட்டோன்னா இவ்வளோ பெருசுக்கு தாடி இருந்துச்சு, செமையாக இருந்தார் ஆள் பார்க்கவே. யார் சார் நீங்கள், உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் தான் கடவுள் அப்படின்னாரு. ஓ நீங்கள் தான் கடவுளா, எங்களுக்கு கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது உங்ககிட்ட, கேட்கலாமா? சொல்லுங்கப்பா, நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே, நடந்து நடந்து காலு வலிக்குது, நடந்து நடந்து காலு வலிக்குது, எல்லாமே விட்டுட்டு வந்தனா கடவுளே ஏதாச்சும் தா, அறிவு தா அறிவு தா அறிவு தா, அறிவகுத்தா என்ன தருவ நீ, அறிவகுத்தா அழகு தருவ, அழகவுத்தா என்ன தருவ நீ, அழகவுத்தா புகழ் தருவ, நான் புகழவுத்தா என்ன தருவ நீ, புகழவுத்தா தனிமை தருவ, தனிமவுத்தா என்ன தருவ நீ, தனிமவுத்த காதல் தருவ, காதல் வித்தா என்ன தருவ நீ, காதல் வித்த காமம் தருவ, காமம் வித்தா என்ன தருவ நீ, காமம் வித்த நோய் தருவ, நோய வித்தா என்ன தருவ நீ, நோய வித்த காசு தருவ, காச வித்தா என்ன தருவ, காச வித்தா என்ன தருவ. அதான்ப்பா எனக்கும் புரியல, நானும் இங்க பிசினஸ் மேனா வந்து அதான் அதனாலதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம பேசாம மூணு பேர் சேர்ந்து காசை விற்க ஆரம்பிச்சிருவோமா? காசவுக்கும் காலம் இது, இது காசவுக்கும் காலம் இது, 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 காசவுக்கும் காலம் இது, இது காசவுக்கும் காலம் இது. அறிவு வேணா அழகும் வேணா புகழும் வேணா தனிமை வேணா காதல் வேணா காமம் வேணா எதுவும் வேணா எதுவும் வேணா என் உயிரை எனக்குத்தா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட உயிரை கேட்டோம். அந்த உயிரை கொடுத்துட்டாரு. அந்த உயிரோட தான் அவங்கக்கிட்ட வந்து இப்போ பாடியிருக்கோம். இவர் தருண், இவர் பிரவேகா, நாங்கள் ஒத்த செவரு. சூப்பராக பாடுறாங்க பசங்க, ஆனால் வந்து பாவம் பிளைண்டு போல. ஆர்ட் பண்ணுறதே ஒரு ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ஸ்டாண்டுன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ அதான் நாங்கள் உருன்ற பேரில் வந்து பழைய இசைக்கருவிகள்லாம் மீட்டெடுத்து அதை வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம். ஒத்த செவரில் நின்றுட்டு இருந்ததுனால அப்படியே ஒத்த செவரு அப்படின்னு பேரை வச்சுட்டோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், சின்ன சின்ன கதைகள், நம்ம வாழ்வியலில் தினசரி கடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸை, எங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் எவ்வளோ சட்டிலாக சொல்ல முடியுமோ அதுதான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். இசை இன்னைக்கு புதிய வடிவம் எடுத்துட்டு இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு இசையில புது புது வடிவங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் இசையில குறிப்பா தனி இசை பாடகர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு டீமா ஒரு சின்ன ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர்களா தமிழ் திரையுலகத்துல வருதுங்கிறது சமீப காலமா ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒத்த செவரு டீம் தான் சந்திக்க போறோம். சோ ஒத்த செவரு பேண்ட்ல ரெண்டு பேர், அது போக கரெக்டான இசை வந்து ஒரு மாதிரி கட்டுடைப்பு செய்யறாங்க அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த எல்லாத்தையும் உடைச்சு எதை பத்தி வேணாலும் பாடுறாங்க, எப்படி வேணாலும் பாடுறாங்க. ஆனா அந்த இசையில ஒரு ரசனை இருக்கு. ஒரு வெஸ்டர்ன் ஒரு கல்ச்சர், அது ஒரு மேற்கத்திய ஒரு இசை வடிவங்கள் வந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம். எவ்வளவு நாளைக்குதான் நம்ம பாப் மார்லியே கொண்டாடிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய ஃபோக் மார்லிஸ்லாம் இப்பதான் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. எனிவே, உங்க ரெண்டு பேரை பத்தின ஒரு அழகான அறிமுகம் வந்து உங்க பாடல்கள் மூலமாவே கொடுத்துட்டீங்க இல்லையா? சோ உங்களுடைய கல்லூரி, உங்களுடைய பயணம், நட்பை பத்தி சொன்னீங்க. அது என்ன ஒத்த செவரு கான காரணம் ஏதாவது இருக்கா? அது குறியீடா? குறியீடெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. நாங்க முதல்ல ஹுசூர்ல பாட்டு பண்ண ஆரம்பிச்ச உடனே நாங்க
கேபர் வாசிக்கி அப்படின்றது இருந்தார், குரங்கன்னு ஒரு பேண்ட் இருந்துச்சு. அந்த பேண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பேண்டு, ஏன்னா அவங்கள பார்த்து நாங்கள் பாட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அவங்க தான் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி ஏ பேண்டுக்கு பேர் வைக்கணுண்டா, என்னடா பேர் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, லைக் ஏதோ ஒரு ஷோக்காக. ஸோ நாங்கள் வந்து அப்போ கரெக்டாக மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற இடம் இருக்கும், அதுக்கு எதிர்க்க ஒரு மொத்த செவர் ஒன்று இருக்கும், சுள்ளாயங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடம் நல்லா இப்போல்லாம் லைக் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்த தண்ணி இருக்கும், இல்லாட்டி சுள்ளாயங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் முதல்ல பாட்டு பண்ணோம். ஒத்தசவரில் நின்றுக்கிட்டு அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒத்தசவரில் நின்றுட்டு இருந்ததுனால அப்படியே ஒத்தசவர் அப்படின்னு பேரை வச்சுட்டோம். உருவாயிருக்காங்க, நிறைய பாடல்கள் பாடுறீங்க. சோசியலான விஷயங்களை வந்து பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா பல நாடுகள்ல வந்து இசைங்கிறது ஒரு அரசியல் வடிவமா தான் இருந்திருக்கு, ஒரு போராட்ட வடிவமா இருந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரெண்ட்ல நீங்க பாடுறது வந்து ஒரு மென்மையா சமூக விஷயங்கள ஒரு சாடி பாடுறீங்க. இப்ப இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் மாதிரியான பேண்ட் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா அரசியலை மையப்படுத்தி அவங்களுடைய அரசியல் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் ரூட்டே போதும், ரெண்டு பேரும் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணலாம் முடிவு பண்றீங்களா, இல்ல இதுதான் உங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்? எங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பேசுறது ரொம்ப முக்கியம்னு பாருதுண்ணா. ஸோ எங்களுக்கு வந்து நடக்கிற விஷயங்கள், நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற நல்ல மனுஷங்க கெட்ட மனுஷங்க, அங்கே இருக்கிற நாய் பூனை, இதெல்லாம் என்ன கதை சொல்லுது, இதெல்லாம் தான் நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எங்களை சுற்றி ஒரு சொசைட்டியை இயங்குது, அந்த சொசைட்டிக்கான கதைகளை தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக அவங்க செய்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், சின்ன சின்ன கதைகள், நம்ம வாழ்வியலில் தினசரி கடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். அதில் இருக்கிற அழகியலும் அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசும்போது அது காலத்தை தாண்டி நிற்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி படிப்பில் கூட, நாங்கள் பார்த்த நிறைய படித்த விஷயங்களில் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு நிற்குது. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ஒரு ஒரு பாட்டோ இல்லை ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் உருவாகும் போது அது பொலிட்டிக்கலாக கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுது. ஆர்ட் பண்ணுறதே ஒரு ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ஸ்டாண்டுன்னு தான் நான் நம்புகிறேன். லைக் ரெண்டு பேருமே கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக, எங்கள் பாட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸை எங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் எவ்வளோ சட்டிலாக சொல்ல முடியுமோ அதுதான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. முதன் முதல்ல உங்களுடைய பாட்டுக்கு வந்து ஒரு மோசமான விமர்சனம் தான் என்ன விமர்சனம், நீங்களாம் எதுக்கு பாடுறீங்கிற மாதிரி யாராவது சொன்னேன், அந்த மாதிரி உங்களை ரொம்ப உடைச்சு ஐயோ நம்ம தப்பான சாய்ஸ் எடுத்துட்டோமோ, ஏன்னா நிறைய பேர் பாராட்டின நிகழ்வுகள் வந்து நமக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஞாபகம் இருக்க மாதிரி இதுவும் ஞாபகம் இருக்கும், ஆனால் நம்ம நிறைய வெளியில் பேசுறது கிடையாது. அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி அப்படியா? ஒரு பாட்டி இருந்தாங்க, அந்த நம்ம ஒரு ஹீரோன்ட்டு ஒரு டிவி ஷோ பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸோ அந்த டிவி ஷோவில் வந்து தருணோட ஃப்ரெண்டோட மதுரையில் தருணோட ஃப்ரெண்டோட ஊரில் வந்து லைக் இது அவங்க வந்து யாரோ டிவி பார்த்துருக்காங்க, அந்த பாட்டு பார்த்துருக்காங்க, பாட்டு பார்த்துட்டு சூப்பராக பாடுறாங்க பசங்க, ஆனால் வந்து பாவம் பிளைண்டு போல் அப்படின்னு நாங்கள் கண்ணாடி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. அது பேசிக்காக எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இது நிறைய வரும். மதுரையில் ஷோ பண்ணும்போது நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடு லைக் அதாச்சும் நல்ல ரொம்ப அது நிறைவாக இருந்துச்சு. அதாவது அது அந்த நடந்ததும் ஒரு ஹைவே ஒட்டி தான், ஸோ வந்து ரோட்டில் போகிறவங்கலாம் செமையாக கலாய்ச்சிக்கிட்டு பாட்டு அது வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இன்னொன்று நாங்கள் வந்து எப்படி சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுவோன்னா நான் போடுற சட்டையை தான் இவர் லைக் லுங்கியா கட்டுவார், இவர் போடுற சட்டையை தான் நான் லுங்கியா கட்டுவேன். இன்னைக்கு அந்த மாதிரி காஸ்டியூம் இன்னைக்கு நான் யார் நினைச்சு தான் வந்தேன். அதான் ஸோ அப்படி இருக்கும்போது எங்களை பார்த்து ஏ பாடுறா எப்படி இருக்கானுங்க அந்த மாதிரி கலாய்க்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்களோட மியூசிக் குவாலிட்டியை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி எங்களோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சென்ஸ் என்னன்னா ப்ராப்பராக எந்த விஷயங்களும் பண்ணுறது இல்லை, வரோம் பாடுறோம் ஒரு கிட்டார மட்டும் அந்த ஒரு ஒழுங்கு இல்லாத தன்மை தான் உங்களுடைய அழகுன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி ஒரு ஜாலியா பண்ணிட்டு இருக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா டக்குன் திடீர்னு உருவுங்கிற பேர்ல நீங்க வந்து இந்த பழைய இசைக்கருவிகளை மீட்டெடுக்கிற ஒரு விஷயம் பண்றீங்கன்னு சொல்லும்போது உண்மையே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாடுறா இந்த பசங்க உள்ளார என்னவோ இருந்துருது பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி தோணுச்சு அந்த ஒரு ஐடியா, அண்ட் அதுல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
ஸோ முதல்ல ஆரம்பித்தது எப்படின்னா வந்து எனக்கு நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு லாப் ஸ்டீல் கிட்டார்னு ஒரு கிட்டார் தேவைப்பட்டுச்சு. அது அந்த டைம் அது வந்து ஒரு ஹவாயன் கிட்டார், ஸ்லைட் கிட்டார், இப்படி வச்சுட்டு தொடையில் வச்சுட்டு வாசிக்கிறாங்க. ஸோ அந்த கிட்டார் தேடி பார்க்கும்போது அந்த டைமில் இந்தியாவில் இல்லாது. ஸோ அதை செய்யலான்னு தோங்கின போது அந்த ப்ராசஸ், அது பொறுமையாக உட்காந்து மரத்தில் வேலை பார்க்குறது செஞ்சு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் திறந்து ஒரு 4-5 கிட்டார் செஞ்சோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் போய் ஒருத்தர் கற்றுக்கிட்டேன் ப்ராப்பராக எப்படி கிட்டார் செய்யணுன்றத. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு, முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிச்சு எங்களுக்கு ஏன் வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் இசைக்கருவிகளையே கற்றுக்குறோம், அதை வச்சு தான் பாடுறோம், அதை தான் செய்கிறோம், நம்ம ஊரில் இசைக்கருவிகள் இல்லையா, நம்ம அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும்போது வெஸ்டர்ன் இசைக்கருவிகளில் தொடர்ந்து ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேஜர் சேஞ்ச் டிசைனில் உருவாகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம இசைக்கருவிகளில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உருவுன்னு ஒன்று தொடங்கியிருக்கோம். ஸோ இப்போ முதல் முயற்சியாக ஒரு யாழ் ஒன்று மாடர்னைஸ் பண்ணி, லைக் பழைய இதையும் படித்து புதுசாக என்ன டெக்னாலஜி இருக்குன்றதையும் படித்து மாடர்னைஸ் பண்ணி ஒன்று ஒரு 8 மாதம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இது என்ன, இது என்ன மயில் யாழ்? இது செங்கோட்டி யாழ்னு ஒரு மயிலோட வடிவத்தில் இருக்கு. யாழ் இது அன்னப்பறவையே இல்லை, மயில், மயில் தான். ஓகே, மயிலுக்கான ஒரு ஃபார்முலா தான் பண்ணியிருக்கோம். செங்கோட்டி யாழ்ன்றது 7 ஸ்ட்ரிங்ஸ் உள்ள யாழ். பொதுவாக யாழ் வந்து ஸ்ட்ரிங்ஸோட கணக்கு வச்சு தான் பிரிக்கிறாங்க. 7 ஸ்ட்ரிங் இருந்தால் அது வந்து செங்கோட்டி யாழ், 14 இருந்தால் சகோட யாழ், 21 இருந்தால் அது வந்து மகர யாழ். செங்கோட்டி யாழ் தான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட், அதை தான் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி, இந்த யாழ் வந்து ஷோ பீஸா இல்லை இது வாசிக்கலாம்? இது வாசிக்கக்கூடிய யாழ் தான். இதுக்கான கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யறதுக்கான, அதெல்லாமே படிச்சு அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்து. ஓகே, இப்போ இந்த மாதிரியான யாழ் வந்து வாசிக்கிறாங்க, வாசிக்கக்கூடியவங்க இருக்காங்களா? இந்த மாதிரியான யாழ் பயன்பாட்டில் இருக்கா இப்போ? இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லை. ஹார்ப் வாசிக்கிறவங்க இருக்காங்க, வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டான ஹார்ப் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. ஹார்ப்ங்கிறது இந்த எப்படி பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. ஸோ அது வாசிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. யாழ் வாசிக்கிறதுக்கான ஆட்கள் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. யாழ்ங்கிறது ஒரு தமிழ் இசை கருவி இல்லையா, ஒரு தமிழ் அடையாளமாக இருந்த ஒரு கருவி. ஆனால் அதை வாசிக்கிறதுக்கான ஆட்களும் இல்லை, யாழும் இல்லை, செய்யறதுக்கான ஆட்களும், செய்யறதுக்கான ஆட்களும். இது எப்படி நீங்கள் செஞ்சீங்க? நீங்களே செஞ்சீங்களா? ஆமாம், லைக் மரம் வாங்கி கொடைஞ்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 8 மாதம் வேலை இந்த யாழை உருவாக்கிறது. ஸோ 8 மாதத்தில் இப்படி ஒரு யாழ். ஆமாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இசைக்கருவிகளை உருவாக்குற எண்ணம் இருக்கா? ஸோ இப்போ அதான், நாங்கள் உருன்ற பேரில் வந்து பழைய இசைக்கருவிகள்லாம் மீட்டெடுத்து அதை வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம், திரும்பி அதை வந்து வாசிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தால் தான் அது வாழுன்றதுனால அதை திரும்பி எடுத்து அதை நம்ம வாசிக்கிறத மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறது, எல்லாரையும் வாசிக்க சொல்கிறது. இதை நாங்கள் இதை முடித்தோடனே நாங்கள் ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ்டையாக போய் காட்டுறோம். போய் ஒவ்வொருத்தவங்கிட்டே ரிவ்யூஸ் வாங்குறோம், இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இது என்ன நல்லா இருக்குது, என்ன மாதிரியானது லைக் ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் அவுட் ஆகும், இந்த ரிவ்யூஸ்லாமே தொடர்ந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே அடுத்து நாங்கள் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா இப்போது வயலின் இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, வீணை இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, மிருதங்க இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, நாதஸ்வர கலைஞர்கள், வித்வான்கள் இருக்காங்க. இப்படி எல்லா கருவிகளுக்கும், பழைய கருவிகளாக இருக்கட்டும் அல்லது வெஸ்டர்னாக இருக்கட்டும், கர்நாடிக் சார்ந்த அனைத்து இசைக்கருவிகளுக்கும் ஆன கலைஞர்கள் தொடர்ந்து இருக்கும்போது இந்த தமிழ் கருவியான இந்த யாழை வாசிக்கக்கூடியவர்கள் மட்டும் நடுவில் அப்படியே ஒரு சங்க் மிஸ் ஆகிறாங்க. அதை பற்றி ஏதாவது ரிசர்ச்சாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதை பற்றி ஏதாவது தேடும்பொழுது ஏதாவது அதை பற்றின தரவுகள் கிடைக்குதா? எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நான் பார்த்த வரையும் எப்படி அழியுதுன்னா, ஒரு டைமில் வீணையோட பயன்பாடு அதிகமாகுது, அந்த டைமில் வந்து இதோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வருது. ஸோ இது ரொம்ப கிராஜுவலான டிப்ளீஷனாக தான் இருந்திருக்கு, ஒரு டைமில் டக்குன்னு அழியப்படலை, ரொம்ப ஸ்லோவாக அதோடய லைக் இதுக்கான தேவை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இதை வாசிக்கிறதுக்கான ஆட்களும் குறையிறாங்க, இதுக்கான தேவைகளும் குறையுது. ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி கருவிகள் இல்லையா, இது எல்லாமே ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தமிழர்களுடைய இசைக்கருவிகள் நிறைய இருந்திருக்கா? யாழ் மாதிரி இன்னும் வெவ்வேறு யாழ்லே ஒரு 20-30 வகை யாழ்ல மட்டும் முத முதல்ல யாழ் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, வந்து வில்ல எடுத்து அம்பு விட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்புலேருந்து ஒரு சத்தம் வருது, நான்லேருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை பார்த்து அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட கூடுதல் நரம்புகள் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரும்போது ஒரு வடிவம் வருது, அது இன்னொன்றா மாறுது. இந்த மாதிரி ரொம்ப கிராஜுவலான க்ரோத் தான் இருந்திருக்கு, ரொம்ப பெரிய வருஷத்துக்கான க்ரோத் தான் இருந்திருக்கு. ஓகே, இந்த பர்டிகுலராக இந்த 8 மாதத்தை எடுத்து நீங்கள் அதை தயார் செய்த உடனே
உங்களுக்கு எப்படி இருந்தது முதல் முறை இசைச்சு பார்க்கும் போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. முதல்ல ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது சில நேரங்கள்ல நம்ம ஒண்ணு பண்ணுவோம் எக்ஸ்பெரிமெண்டேஷன், அது வேற ஒரு சப்தம் கொடுக்கும் இல்ல நிறைய அந்த பயம் இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்தே. இது என்ன வருமா இது வருமா வராது அந்த எண்ணம்லாம் இருக்கு. இல்ல சவுண்ட் வரும்ன்றது தெரியும், என்னவா வரும்ன்றது வரும். இது இதோட ஒரு இப்படி இப்படி இருக்கணுன்றதுக்கான இது இருக்கு. தோல் இருக்கணும், மேல போர்வை பத்தி இருக்கணும், தோல் போர்வை பத்தி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன் இருக்கணும். இதெல்லாம் வச்சு நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம். ஆனா இதுல இருந்து என்ன சவுண்ட் வரப்போகுதுன்றது கேள்வியா தான் இருந்துச்சு. எதுவுமே தெரியாமதான் ஒன்னு உருவாக்கி இசைச்சு பாக்குற வரைக்கும் வந்து ஒரு டென்ஷன் முன்னாடி கண்டிப்பா இருந்துச்சு. முதலாக இந்த இசை கருவியை வெளியில யார்கிட்ட? முதல்ல வந்து நரண நாட்டை காட்டணும், எழுத்தாளர் எழுத்தர்ற அவர் தான் உருன்ற பேர் வச்சாரு. அவர்கிட்ட காமிச்சோம், அதை தொடர்ந்து அவர் மூலமா நிறைய பேர்கிட்ட காமிச்சுக்கிட்டே வரோம். பிரதீப் குமார் இசையமைப்பாளர், அவர்கிட்ட காமிச்சோம். அவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு இது ஜாம் செஷன் பண்ணலாம், இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் வாசிக்கிறத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் மதன் கார்கி, இதை நாங்கள் வந்து ஒரு ஆவணப்படமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மொத்த ப்ராசஸையுமே எப்படி ஆரம்பித்தோம், எப்படி இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை அதில் மதன் கார்கி வந்து மாடர்னைசேஷன் பற்றி பேச வந்தவர். ஸோ அவர் பார்த்துட்டு அவர் ஒரு யாழ் ஒன்று செய்ய சொல்லி கேட்டிருக்காரு. இந்த யாழை நீங்கள் உருவாக்குனதை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எப்போ வெளிவரும், வெளிவந்துருச்சா இல்லை? இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து அதுக்கான ஆய்வாளர்கள்லாம் பார்த்து இன்டர்வியூஸ் எடுத்துகிட்ருக்கோம் தொடர்ந்து. ஸோ இதெல்லாமே ஒரு எடிட் டேபிளில் வந்து உட்காந்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு மாதங்கள். இந்த யாழை வந்து நீங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா இதை சொல்லுவீங்க, புத்தகங்களை படிச்சீங்களா இல்ல நபர்கள் இது தொடர்பாக யாராவது இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் சந்திச்சு அந்த மாதிரி கருத்துக்கள் எடுத்துருக்கீங்க, எப்படி இதை உருவாக்குறீங்க? புத்தகங்கள் ஒரு பக்கம் உதவியா இருந்துச்சு. இப்போ என்ன மாடர்னா இருக்குன்றதை இன்டர்நெட் மூலமா கத்துக்க முடியுது. ஸோ அது உதவியா இருக்கு. இதெல்லாமுமே மேல என்னோட எனக்கு கிட்டார் செய்ய சொல்லி கொடுத்த டீச்சர் ஒருத்தர் ஆரோவில் இருக்காரு, எரிசானி யோஜின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எனக்கு வந்து டெக்னிக்கலா இதோட பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்கும், எது இதெல்லாம் மாத்தணும் அப்படின்றதுக்கான சஜஷன்லாம் கொடுத்தாரு. யூஸ்வலான யாழ்ல இருந்து இதுல நாங்க சில விஷயங்கள் மாடர்னைஸ் பண்ணிருக்கோம். ஸோ யூஸ்வலான யாழ் வந்து செம்மரத்துலயும் பலாமரத்துலயும் செய்யப்படுறது, பலாமரத்துல செய்யும். இதில் வந்து ரெட் சிடார் அப்படின்ற ஒரு மரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் சிடாரில் இன்னொரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. ரெட் சிடார் வந்து பெட்டராக ரெசனேட் ஆச்சு, லைட்டராகவும் இருந்துச்சு. ரொம்ப செம்மரம்லாம் கிடைக்கிறதும் கஷ்டம், கிடைக்கிறதும் கஷ்டம். ஸோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சவுண்ட் ஹோல் வந்து புதுசாக கொண்டு வந்தது. சவுண்ட் ஹோல் யூஸ்வலாக இருக்காது, உள்ளே சவுண்ட் டம்ப் ஆகும், உள்ளே சிக்கிக்கிறோம். அது இது ஓப்பன் அப் பண்ணதுனால கொஞ்சம் வைடாக இருக்குது இப்போது சவுண்டு. அது போக இந்த தோல் வந்து புளியங்கொட்டையை அரைச்சி ஒட்டுவாங்க எப்போவுமே. அது நமக்கு டைட் பண்ணுறதுக்கு சூடு பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக பேஞ்சோஸோட டியூனர்ஸ். ஸோ இது வந்து நம்ம கீஸ் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் வேணுன்ற டோனுக்கு ஏற்ற மாதிரி. இதோட டியூனிங் ப்ளெக்ஸுமே ஹார்ப்ஸ்க்கான டியூனிங் ப்ளெக்ஸ், ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஸோ பழைய கருவி ஒன்று ஒரு புதிய நவீனத்தை கொண்டு மீட்டெடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி இன்னும் பல கருவிகளை மீட்டெடுக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு, தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து உங்களோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கருவி எதை அடுத்து உருவாக்க போறாங்க? அடுத்து வந்து நாங்கள் இது மதுரைக்கு போய் பஞ்சமுக வாத்தியம்னு சொல்லிட்டு ஒரு பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கு. அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி செய்யலான்றது தான் அடுத்து. பஞ்சமுக வாத்தியம் எப்படி இருக்கும்? பஞ்சமுக வாத்தியம் வந்து கோயிலில் வாசிக்கிறது. அது ஒரு காப்பரில் ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும். அந்த பானையிலேருந்து அஞ்சு தொலை வெளியே வரும். தொலையில் தோல் கட்டியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது அஞ்சு தொலையுமே அஞ்சு பிச்சில் இருக்கும், நடுவில் ஒரு பேஸ் பிச்சு, சுற்றி வந்து மற்ற பிச்சுகள். ஸோ இது இதை வந்து ஒரு மாடர்னாக சின்ன சைஸில் பண்ண முடியுமான்றத தான் அடுத்து வேலையா எடுக்கிறோம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இதை வாசிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா, ப்ளீஸ். Thank you.
ஸோ ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த இசைக்கருவியை மொத்தமாக வடிவமைச்சு நீங்களே அதை மறைவேலைகளையும் செய்து இதை உருவாக்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய இந்த இசை பயணத்தில் இன்னும் நிறைய கருவிகளை நீங்கள் மீட்டு உருவாக்கம் பண்ணணும், அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தடுத்த திட்டங்களாக வேற என்ன வச்சிருக்கீங்க? எப்போதுமே இந்த இசையில் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாலே உங்களை நோக்கி அடுத்து எப்போ படம் பண்ண போறீங்க வாஸ் அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திரைப்படம் தான் இலக்கா இல்லை தனி இசை கலைஞர்களாகவே தொடர்ந்து திட்டம் வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு கலையில் இருக்கணும், அவ்வளோதான் குறிக்கோள், நோக்கம் அதுதான். அதாவது ரெண்டு பேருமே மற்ற வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது தனி இசைக்கலையை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், தனித்தனியாக ஆல்பம் விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது ஆசை. ஊர் ஊராக சுற்றுறோம், ஊர் ஊராக ட்ராவல் பண்ணி ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து. இப்போது சீக்கிரமாக இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்து இசைக்கருவிகள் இந்தியா முழுசாக ஊர் சுற்றி மீட் எடுக்கணும், இன்னும் நிறைய இசைக்கருவிகளை கண்டுபிடிச்சி அதை எப்படி மாடர்னைஸ் பண்ணலாம் அதை டாக்குமெண்ட்டும் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ராவலையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணுன்ட்ருக்கோம். ஸோ எல்லா கலைகளிலுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. டாக்குமெண்ட்ரி ஷூட்டும் இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸும் இருக்கலாம், எல்லா விதத்துலேயும் வேலை செய்யணும்னு நிறைய, அவ்வளோதான் ஆசை. சந்தோஷம், உங்களுடைய இந்த பயணம் தொடர்பு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கருவிகளை மீட்டெடுப்பதற்கும் குடும்பத்தினருக்கும் நீங்கள் பாடின பாட்டுலாத்துலேயுமே நிறைவாக இருந்தது, தமிழும் நிறைவாக இருந்துச்சு. பாட்டு கேட்கும்போது எங்களுக்கும் மனசுக்கும் நிறைவாக இருந்துச்சு. நிறைய தமிழோடு உங்களுடைய பயணம், தமிழ் இசையோடு உங்களுடைய பயணம், தனி இசை பயணமாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி திரை இசை பயணமாக இருந்தாலும் அது தொடர்வதற்கு நன்றி. நன்றி. சந்தோஷம்.